என்ன என்ன உங்க வாழ்க்கையில என்னதான் பிரச்சனை? அப்படி அவ்வளவுதான் கேட்டா இப்படிதான் என்ன பாக்குறீங்க? என்னன்னு சொன்னாதானுங்க தெரியும், என்னையவே பார்த்தா எனக்கு எப்படிங்க தெரியும்? சொன்னதானே புரியும், வாய திறந்து சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பார்த்து உன்ன அப்படி கேட்க சொல்லிச்சா? அப்படி பண்ண சொன்னாங்களா? ஏமா பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிற? அட நீ வேறக்கா, நல்லா அப்படிடா படிச்சு பெரிய ஆள் ஆகுடா, அப்பதான் ஒரு நல்ல அழகான அன்பான வைஃப் கிடைக்கும்னு சொல்றேன். அப்புறம் ஏமா அப்பா மட்டும் நல்லா பிடிக்கலன்னு கேக்குறான். என்ன பண்றது? நல்லா படிச்சு தலைய வேண்டியதானே. அவங்க பாடுற ஒவ்வொரு வரியும் குடியாரங்களுக்கு உரைக்கிற மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு குடியாரனும் தன்னோட குடும்பத்தை நினைச்சு ஃபீல் பண்ணணும். சரியா, நம்ம பாடுற பாட்டு ஒருத்தனையாக தெரிஞ்சிச்சுன்னா போதும், அதே நமக்கு சந்தோஷம். ஒவ்வொரு வரியும் அப்படியே தீயா பறக்கணும். ஓகேவா? ஓகே சார், கண்டிப்பா. கலைக்குள்ள வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். அந்த நம்ம புரட்சி பாடுறீங்க, அவர் வந்துட்டா எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒரு கெட்ட கனவு கண்டங்க. ஐயோ ஏங்க, நானு நேரமே காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு. அதெல்லாம் நடக்காது, தண்ணி குடிச்சு போட்டு 6 மணிக்கு எந்திரிக்கிறாளா? 6 மணிக்கு தூ பணி எழுதாது. செல்வா கௌசி யூடியூப் சேனல் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஹாய். நம்ம வீட்டில் கொலு வச்சாச்சு 2023. ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்திரயான் வச்சாச்சு. எப்படி இருக்கு பார்த்துட்டீங்களா? கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4 நாளாக செஞ்ச இந்த சந்திரயான் செயற்கைக்கோள் புதுக்கோட்டை கீழே 2 அனுராதா சீனிவாசன் அவங்க வீட்டில் இருக்குது. எப்போ வேணாலும் யார் வேணாலும் வந்து பார்த்துக்கொள்ளலாம். நன்றி. ஒரு லேடிஸ் வீடியோ போடுறாங்க, 10 மில்லியன் வியூ தாண்டி போயிட்டுருக்குது. அதே நாங்கள் ஜென்ஸ் போட்டா லோச்சக் மோச்சக் பச்சக் லோச்சக் மோச்சக் பச்சக் லோச்சக் பச்சக் லோச்சக் மோச்சக் பச்சக் லோச்சக் லோச்சக் மோச்சக் பச்சக் லோச்சக் பச்சக் பச்சக் லோச்சக் பச்சக் பச்சக் லோச்சக் பச்சக் என்ன நினச்சிக்கிட்டு எல்லாரும்? நானும் பல கட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன், பார்த்த உடனே பாடி சொல்றா பாடி சொல்றா அந்த கட்டப்பக்கு என்னடா மரியாதை? எப்படி நான் கண்டுபிடிக்கும்? நம்மளுக்கு கமெண்ட்டு கண்ணா பின்னான்னு போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? முன்னாடி ஆடின மஞ்சள் சேலை சங்கீதாவை கூட ஓகே சொல்லலாம், பின்னாடி ஆடின அந்த ப்ளூ சேலை சுதாவையும் பேட்டி எடுத்து போட்டால் எப்படி இருக்கு நமக்கு? பொறாம லைட்டா. எப்பா வர வர நம்ம கலாச்சாரம் பண்பாடு இதை பத்தியில எவனுக்குமே அக்கறை இல்லப்பா. ஏங்க என்ன ஆச்சு? ஆயுத பூஜைன்னா என்ன? சாமி கும்பிடுறது. சாமி கும்பிடணும் எப்படி? நம்ம தொழில் பண்ற இடத்த கழுவி கழுவி சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிச்சு சாமி கும்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஆமா எல்லாரும் அப்படித்தானே சாமி கும்பிடுவாங்க. எங்க நான் வர்ற வழியில் பாக்குறேன், டீ கடை, மளிகை கடை, ஹோட்டல், ஒர்க் ஷாப், பழையரும்பு கடை எல்லாமே ஜாமான தூக்கி எல்லாம் வெளியே வச்சு சுத்தம் பண்ணி கழுவிட்டு இருக்காங்க. நான் இந்த 2 நாளா பாக்குறேன், இந்த ஒயின் ஷாப்பு, நகைக்கடை, பேங்க்கு,
ஒரு பழைய பிட்டு கூட எடுத்து வெளியே போடல. இவங்க எல்லாம் என்னதான் சாமி கும்பிட்டு என்ன பண்றாங்க? போடுவாங்க போடுவாங்க, பாத்துக்கிட்டே இருங்க. கௌசி ஆயுத பூஜை வேலை மாங்குவாங்க ரெண்டு நாளாக பார்த்துட்டு இருக்குது. இப்ப போய் வா வீடியோ எடுக்கலாம்னு கூப்பிடுவோம், என்ன ஆகுது பார்க்கலாம். கௌசி ஒரு கண்டென்ட் இருக்கு, வீடியோ எடுக்கலாமா? ஒழுங்கா ஓடிப்போயிரு, கோவப்படுத்தாத. ஒரு நிமிஷம் புடிங்களே. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம் கௌரவம் என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். கோவிலின் அருகில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் Roast me, roast me.